ஹாய், ஷார்ட் அண்ட் ரைட்டர்ஸ்க்கு தமிழ்நாடு டெக்னிக்கல் டைரக்டரேட் கொடுத்துருக்க முக்கியமான அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இனிமேல் உங்களுடைய எக்ஸாமினேஷன் ஆடியோ கேசட் வழியில் நடக்கும். அதுக்கு நீங்கள் எப்படி தயாராகணும் அண்ட் உங்கள் எக்ஸாமினேஷன்ஸ் எப்படி இருக்கணும் ரெண்டுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய பேர் ஸ்ரீனிவாசன். நான் 2015 சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணுறேன். 2018 என்னுடைய ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் நான் ஜாயின் பண்ணுறேன் மும்பையில். இப்போ நான் என்னுடைய 3வது டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய ஷார்ட் அண்ட் ஸ்பீடு 120 WPM. அண்ட் ஷார்ட் அண்ட் இல்லாமல் பல அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடான ஜாப்ஸும் நான் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் உங்கள் எக்ஸாம் இனிமேல் எப்படி இருக்கும் அண்ட் நீங்கள் எப்படி தயாராகலாம் ரெண்டு இன்ஃபர்மேஷனும் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். 2017 ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஸ்டெனோ எக்ஸாம் நான் கிளியர் பண்ணுறேன். ஆல் இந்தியா ரேங்க் 190 குரூப் சியில். ஸோ எனக்கு பிரசிடென்ட் செக்ரட்டரியேட்டை தவிர்த்து அன்னைக்கு அவைலபிளாக இருந்த எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே கிடைக்குது. இன்டெலிஜென்ஸ் பியூரியா, சென்ட்ரல் பியூரியா ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், நார்கோட்டிக்ஸ் பியூரியா எல்லாமே கிடைச்சிது. நான் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணேன் அண்ட் அதுக்குள்ள சென்னை ரீஜன் செலக்ட் பண்ணேன். என் மார்க்குக்கு எனக்கு நான் கேட்ட டிபார்ட்மெண்ட்டும் கிடைச்சிது, கேட்ட ரீஜனும் கிடைச்சிது. சென்னை ஜோனில் அரவுண்ட் 148 வேகன்சிஸ் இருக்குது. எத்தனை பேர் சதர்ன் ரீஜன்லேருந்து ஆர் தமிழ்நாடுலேருந்து செலக்ட் ஆகிறாங்கன்னு பார்த்தா அந்த 148 ரெண்டே பேர் தான். ஒன்று நான், இன்னொன்று மதுரையை சார்ந்த ஒரு நபர். இது நான் தப்புன்னு சொல்லலை, பட் ஒரு கேள்வி, எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் போனாலும் ஃபைனல் மெரிட்டில் ஒரே ஒருத்தர் நானாக தான் இருப்பேன் தமிழ்நாடுலேருந்து மோஸ்ட்லி. அப்படி இல்லைன்னா தமிழ்நாடுலேருந்து ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணுவாங்க, ஸ்கில் டெஸ்ட் வருவாங்க, மெரிட்டில் அவங்க ரிஜெக்ட் ஆகிடுவாங்க பல எக்ஸாம்ஸ். ஸோ ஏன் இப்படி தமிழ்நாடுலேருந்து கம்மியான நம்பர்ஸ் செலக்ட் ஆகிறாங்கன்ட்டு பல நாள் யோசிச்சுருக்கேன். பட் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா ரெண்டு விஷயம். தமிழ்நாட்டுடைய டெக்னிக்கல் டைரக்டரேட் TN.DOT அந்த அளவுக்கு வெளி மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்க அப்டேட்டடு கிடையாது. இன்னைக்கு ஜூலை 2021 இனிமேல் ஆடியோ கேசட்டில் உங்களுக்கு டிக்டேஷன் தரப்போகிறோம்ட்டு அப்படி சொல்லியிருக்காங்க. கர்நாடகா, கேரளா, ஆந்திராலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 3 வருஷத்துக்கு முன்னாடியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் கூட இதெல்லாம் கடந்த ஒரு 3-4 வருஷமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், எவ்வளோ பின்தங்கி இருக்கிறோம் நம்மள்ட்ட. ஆனால் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் அட்லீஸ்ட் இப்போவாச்சும் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, தமிழ்நாடுல இருக்கிற டீச்சர்ஸ் அந்தளவுக்கு கரண்ட் ட்ரெண்ட்ஸோட அப்டேட்டடாக இல்லை. ஒரு சில டீச்சர்ஸ் நான் பார்த்துருக்குறேன், 5-6 இயர்ஸ் அவங்களே ஃபெயிலாகி எழுதியிருப்பாங்க. கிளியர் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வேலையாக ஒரு போர்டு போட்டு அவங்க இன்ஸ்டியூட் ஆரம்பித்து அவங்க 100 பேருக்கு சொல்லி கொடுப்பாங்க. பேரண்ட்ஸும் ஒரு 100 பேர் போகிறாங்கன்னா அந்த டீச்சர் எப்படி, அவங்க பேக்ரவுண்ட் எப்படி, எதுவும் யோசிக்க மாட்டாங்க, பசங்களை சேர்த்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி மணி மோட்டிவில் டீச் பண்ணுறவங்களும் பல பேர் இருக்கிறாங்க. நீங்கள் தமிழ்நாடுலேருந்து ஸ்டெனோகிராஃபி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த ரெண்டு விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதை பற்றி வேறு யாராச்சும் டீட்டெயில்டாக பேசியிருக்காங்களான்ட்டு யூடியூப்பில் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்படி வீடியோஸே இல்லை. ஏன்னா இது கொஞ்சம் நெகட்டிவான விஷயம், கான்ட்ரவர்ஷியலான விஷயம். எனக்கும் இதை டீட்டெயில்டாக பேச விருப்பம் இல்லை. பட் ஸ்டெனோகிராஃபி நிறைய பேர் காலேஜ்லாம் முடிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இது உங்களுடைய லைஃப். ஸோ உங்களுடைய வாழ்க்கைன்னு வரும்போது இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ உங்களுக்கு நான் சொன்னதில் வேறு ஏதாச்சும் மாற்று கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுப்பேன். நான் சொன்னது சரினாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஆமாம் இது உண்மைன்ட்டு. அண்ட் மூவிங் ஆன், இப்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போதும் ஆறுதல் தரும் விதமாக இன்னைக்கு TN.DOT கொடுத்துருக்கிற ஒரு அப்டேட் நான் பார்க்குறேன். ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நான் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் TN.DOT-க்கு. ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு வாசிக்கிறேன். வாசிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இனிமேல் எக்ஸாம் இருக்கும் அண்டு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட், தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தில் வருடத்திற்கு 2 முறை, February 1, August 1, வணிகவியல் தேர்வுகள், அதாச்சும் ஷார்ட் அண்ட் டைப்பிங் இதெல்லாம் நடத்தப்பட்டு வருகின்றது. அதில் சுருக்கெழுத்து பாடங்கள் டிஜிட்டல் டிவைசஸ் பயன்படுத்தி தேர்வுகள் நடத்த அரசாணை வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி அடுத்து நடக்கப்பட உள்ள சுருக்கெழுத்து தேர்வில் வாசிப்பு பணியினை மேற்கொள்ளும் வாசிப்பாளருக்கு பதிலாக ஆடியோ முறையில் பதிவு செய்யப்பட்ட ஆடியோ இணைப்பு வாயிலாக அனைத்து சுருக்கெழுத்து பாடங்களுக்கும் டிஜிட்டல் டிவைசஸ் பயன்படுத்தி தேர்வுகள் நடத்தப்பட உள்ளது. ஸோ இனிமேல் டிக்டேட்டர்ன்ட்டு யாரும் உங்களுக்கு வரமாட்டாங்க, ஆடியோ சிடியில் தான் ப்ளே பண்ணுவாங்க. இந்த புதிய முறைக்கு தகுந்தபடி சுருக்கெழுத்து தேர்வர்கள் பயிற்சி மேற்கொண்டு தேர்வுகளில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளும்.
சொல்லப்படுகிறது. இத்தனை நாள் ஒரு டிக்டேட்டர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு 500,000 அந்த மாதிரி ஒரு செஷனுக்கு காசு கொடுக்கணும், கொடுத்து அவங்க வந்து பேசுவாங்க. அதில் ப்ரொனவுன்சியேஷன் நல்லா இருக்காது, ஒரு சிலர் ஃபாஸ்டாக படிப்பாங்க, ஒரு சிலர் ஸ்லோவாக படிப்பாங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இருக்குது யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு டிக்டேட்டர். ஸோ ஒரு கேண்டிடேட்டுக்கு ஈஸியாகவும் ஒரு கேண்டிடேட்டுக்கு கஷ்டமாகவும் இருக்கும். இதில் பல குளறுபடிகள் நடந்திருக்கிறதாகவும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சில இன்ஸ்டியூட்ஸுக்கு மட்டும் ரொம்ப ஈஸியான ஒரு டிக்டேட்டர் வர்ற மாதிரி இல்லாமல் கேட்டிருக்கேன், எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வாக தான் நான் இதை பார்க்குறேன். இந்த மாதிரி ஆடியோ சிடியில் கண்டக்ட் பண்ணுங்கன்ட்டு ரொம்ப வருஷமாக தமிழ்நாடு டெக்னிக்கல் டைரக்டரேட்டுக்கு பல பேர் கோரிக்கை வச்சுட்டாங்க, கண்டுக்கவே இல்லை. கடைசியாக இப்போயாச்சும் சொல்லியிருக்காங்க, இனிமே தமிழ்நாடுல நடக்க போகிற அத்தனை ஜோனுக்கும் ஒரே ஒரு சிடி தான் போகும். மோர் ஓவர் அந்த சிடியில் 7 நிமிஷம்னா கரெக்டாக 7 நிமிஷம் பேசியிருப்பாங்க ரெக்கார்ட் பண்ணது. 1 நிமிஷத்துக்கு 80 WPM னா 80 வாட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஒருவேளை இல்லைன்னா ரீடேக் பண்ணி பர்ஃபெக்டாக ஒரு சிடி கிரியேட் பண்ணி அதுதான் எல்லாருக்கும் போகும். ஸோ ஒரு கேண்டிடேட்டுக்கு ஈஸியாகவும் ஒரு கேண்டிடேட்டுக்கு ஹார்டாகவும் பாரபட்சம்லாம் இருக்காது. ஸோ இது ரியலாக வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். மூவிங் ஆன், எப்படி உங்களை தயார்படுத்தலாம், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இனிமே நீங்கள் ஒரு உங்கள் டீச்சர் டிக்டேட்டர் சொல்கிறத கேட்டு மட்டும் எழுதுறதோடு இல்லாமல் ரெக்கார்டட் வாய்ஸும் எழுதி பழகுங்க. ஆல்ரெடி பல பேர் எழுதி பழகிட்டு இருப்பீங்க, பட் ஹெட்ஃபோனில் கேட்டு எழுதாதீங்க, லவுட் ஸ்பீக்கரில் வச்சு எழுதி பழகுங்க. ஓகே, அப்படி இல்லை டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் என்னோடய வீடு, அந்தளவுக்கு ஒரு அமைதியான வீடு இல்லை என்னோட இது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறீங்கன்னா, ஒரு 10 டிக்டேஷன் ஒரு நாளைக்கு எழுதுறீங்கன்னு வச்சுப்போம். சும்மா 8 டிக்டேஷன் ஒரு ஹெட்ஃபோனில் அந்த மாதிரி எழுதுங்க, மீதி இருக்கிற 2 டிக்டேஷன் அட்லீஸ்ட் லவுட் ஸ்பீக்கரில் எழுதுங்க, ரெண்டாச்சும் ஒரு நாளைக்கு. இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரியே மேல் டிக்டேஷனும் எழுதி பழகுங்க, ஃபீமேல் டிக்டேஷனும் எழுதி பழகுங்க, அதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் பர்சனலாக லிகோஸ்டினோ அகாடமின்ட்டு ஒரு யூடியூப் சேனலில் பார்த்து எழுதுவேன், சங்கர் ராவ் சார் அதையும் பார்த்து எழுதுவேன். நானே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், அந்த சேனல்ஸ் நல்லாயிருக்கும், பார்த்து எழுதுங்க. என்னோட சேனலில் ஒரு தமிழ்நாடு 80 WPM எல்லா ஸ்பீட்ஸும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் எழுதி முடித்த உடனே கடைசியில் ஷார்ட்கட்ஸ் இருக்கும், ஷார்ட்கட்ஸ் தான் ஸ்டெனோகிராஃபியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தால் மட்டும் என் சேனலில் இருக்கிற வீடியோஸ் பார்த்து எழுதுங்க. நீங்கள் பிகினர் இல்லை ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் லிகோஸ்டெனோ அகாடமி சங்கர் ராவ் சாருடையது அதெல்லாம் பார்த்து எழுதுங்க. ஒரு சிலர் ஹையர் முடிச்சிருப்பாங்க, ஸ்டில் கான்ஃபிடென்ட்டாக இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் என்னோட சேனலில் இருக்க 80 WPM பின்னாடி இருக்கிற அந்த ஷார்ட்கட்ஸ், ஒவ்வொரு வீடியோக்கும் பின்னாடி இருக்கிற ஷார்ட்கட்ஸை நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ ஃபுல்லாக ப்ளே பண்ணி ஸ்பீட் எழுதி பாருங்கள், அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எக்ஸாம் ஹாலில் ஸ்பீக்கருக்கு ரொம்ப கிட்டத்தில் போய் உக்காடுறத அவாய்ட் பண்ணுங்கள். பல பேர் ஆர்வக்கோளாறுல ஸ்பீக்கருக்கு ரொம்ப கிட்ட போய் உக்காந்துக்கிட்டு அப்புறம் எழுந்துக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ரொம்ப பின்னாடியும் போகனா எக்ஸாம் ஹாலில், ரொம்ப முன்னாடியும் போகனா ஒரு மாட்ரேட்டான ஒரு பிளேஸில் உட்காந்து எக்ஸாம் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்டு ட்ரையல் பேசேஜ் கொடுக்கும்போது மேக் ஷூர் உங்களுக்கு வார்த்தைகள்லாம் கிளியராக கேட்குது அப்படின்ட்டு. ட்ரையல் பேசேஜ் 1லிருந்து 2 கொடுத்தாகணும், அப்போது கிளியராக கேட்டுக்குங்க. ஓகே, இந்த ஐடியாஸை இனிமே வரப்போகிற எக்ஸாம்ஸுக்கு ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் ஸ்டெனோகிராஃபி ரிலேட்டடாக உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதையும் கேளுங்கள், ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. அண்ட் ஐ விஷ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேரை நான் பார்க்கணுன்ட்டு ஆசைப்பட்றேன். ஜாப் வாங்கி லஞ்சம்லாம் இல்லாமல் நேர்மையாக ஒர்க் பண்ணுங்கள், தட் வில் ஹெல்ப் யூ எல்லாட். லவ் யூ ஆல்.